தனுஷுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் கடந்த 2004 நவம்பர் 18 திருமணம் நடந்தது. மூத்த மகன் யாத்ரா 2006 இளைய மகன் லிங்கா 2010 பிறந்தார்கள். யாத்ரா லிங்கா என்றால் தாத்தா ரஜினிக்கு ரொம்ப பிடிக்கும். பேரன்களை தன் கண் முன்னாலேயே வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு தனுஷை போயஸ் கார்டனில் வீடு கட்டுமாறு கூறினார் ரஜினி. அவரும் மாமாவின் பேச்சை கேட்டு ரஜினி வீட்டிற்கு எதிரேயே பங்களா கட்டும் வேலையை துவங்கினார். பேரன்கள் தன் வீட்டிற்கு எதிரேயே வரப்போகிறார்கள் என்கிற சந்தோஷத்தில் இருந்தார் ரஜினி. இந்நிலையில்தான் கடந்த ஜனவரி மாதம் 17 தாங்கள் பிரிவதாக தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் சமூக வலைதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டனர். மகளையும் தனுஷையும் எப்படியாவது சேர்த்து வைத்து விடலாம் என்று நம்பி அவர்களுடன் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லை. பேரன்களை அடிக்கடி பார்க்கலாம் என்று ரஜினி நினைத்த நிலையில் அவர்களை அழைத்துக் கொண்டு அப்பா வீட்டிற்கே திரும்ப வந்துவிட்டார் ஐஸ்வர்யா. மகளின் இந்த முடிவால் ரஜினி நிம்மதி இழந்துவிட்டார். இருப்பினும் மகன்களுக்காக தனுஷுடன் சேர்ந்து வாழுமாறு ஐஸ்வர்யாவிடம் பேசினார் ரஜினி. அவரும் சரி என்று சொன்னதாக தகவல் வெளியானது. திருமண நாளன்று தானும் ஐஸ்வர்யாவும் சேரப்போவதாக தனுஷ் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. மகன்கள் மீது அதிக பாசம் இருந்தாலும் மனைவியை பிரிந்து இப்படி தனியாக சுதந்திரமாக இருப்பதுதான் பிடித்திருக்கிறது என தன் தந்தை கஸ்தூரி ராஜாவிடம் தெரிவித்தாராம் தனுஷ். முன்னதாக சௌந்தர்யா தன் முதல் கணவரை விவாகரத்து செய்த போதே எனக்கும் விவாகரத்து வேணும்பா என ஐஸ்வர்யா கேட்டாராம். என்ன விளையாடுறியா, இரண்டு மகன்களை வைத்துக் கொண்டு உங்களுக்கு உங்க சந்தோஷம்தான் முக்கியமா போச்சா என்று ரஜினி விளாசினாராம். இதையடுத்தே விவாகரத்து முடிவை கைவிட்டாராம் ஐஸ்வர்யா. முன்பை போன்றே தற்போதும் யாத்ரா லிங்காவை காரணம் காட்டி தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் சேர்த்து வைக்க முயற்சி செய்தார் ரஜினி. ஆனால் இம்முறை இருவருமே ரஜினி பேச்சை கேட்பதாக இல்லையாம். பிள்ளைகள் விஷயத்தில் சமாதானமாக இருக்கிறோம் என்று கூறினார்களாம். ஆனால் மீண்டும் சேர்வது பற்றி இருவரும் பிடிகொடுத்து பேசவில்லையாம். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.